அதிர்ஷ்டங்கிற ஒன்று யாருக்கு எப்போ எந்த ரூபத்தில் வருதுன்னே சொல்ல முடியாதுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் மேலே நம்பிக்கையே வைக்க மாட்டாங்க. ஆனால் இன்னும் சிலரோ அதிர்ஷ்டத்து மேலே மட்டுமே நம்பிக்கை வச்சு சில விஷயங்களை செய்வாங்க. அதுவும் தப்பான விஷயந்தான். அப்படி இங்கே பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கிறது ஒரு மனிதனுக்கு கூரையை பிச்சுட்டு கொட்டிருச்சுன்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு அவர் பணமலையிலேயே இன்னி பொழிவு போகிறாரு. அப்படி என்னதான் அவருக்கு நடந்துச்சுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேரள மாநிலம் கண்ணூர் பகுதியில் உள்ள கூத்துப்பரம்பாங்கிற ஒரு இடத்துல வாழ்ந்து வர்றவர் தான் ராஜன்கிற நபர். இவருக்கு 52 வயது ஆகுதுங்க. இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா இவங்க மனைவி அப்புறம் இவருக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. கூலி தொழிலாளியான ராஜன் பார்த்திங்கன்னா பழங்குடி இனத்தை சேர்ந்தவர். இவர் அங்கே ஒரு கூரை வீட்டில் தாங்க வாழ்ந்து வராரு. இவர் பேங்க்குக்கு ஒரு லோன் விஷயமாக போயிருந்தபோதே அங்கே இவருக்கு லோன் கிடைக்காமல் போயிருக்குங்க. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே சுற்றிட்டு இருந்திருக்காரு. அப்போ திடீர்னு கேரள அரசு சார்பில் விற்கப்படுற லாட்ரி டிக்கெட்டை ஒன்று யதார்த்தமாக வாங்கியிருக்காரு. அதுவும் எப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த வருடம் கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர் லாட்ரி டிக்கெட்டை இவர் வாங்கியிருக்காருங்க. இந்நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா கடந்த 10ஆம் தேதி இந்த டிக்கெட்டில் சுமார் 12 கோடி ரூபாய் பணம் விழுந்துருக்குங்க. ஆரம்பத்தில் இந்த விஷயம் அவருக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் டக்குன்னு ஏதோ ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கா அப்படின்னு அந்த டிக்கெட் நம்பர் ST 26906 அதை அவர் பார்க்கும்போது அவர்னாலேயே அது நம்ப முடியாமல் போயிருக்குங்க. ஏன்னா சரியாக முதல் பரிசான 12 கோடியே இவருக்கு தான் விழுந்துருக்கு. இந்த 12 கோடி பரிசு தொகையில் பார்த்திங்கன்னா ராஜன் கைக்கு 7.2 கோடி அளவு வருங்க. மீதி அமௌண்ட்லாம் பார்த்திங்கன்னா டேக்ஸ் மற்றும் கமிஷன் ஏஜென்ட்டுக்கு போயிடும். இதை பற்றி அவர் ராஜன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் நான் லாட்ரி டிக்கெட் வாங்கும்போது எனக்கு 12 கோடியில் விழுகுன்னு நான் நினச்சும் கூட பார்க்கல. சும்மா ஏதோ ஒரு அமௌண்ட் வந்தால் போதுன்னு வாங்கினேன். அதுவும் 300 ரூபாய்க்கு வாங்கினேன். இதை நான் வெளியே கூட சொல்ல, ஏன்னா என் மனைவிக்கு லாட்ரி டிக்கெட் வாங்குறதே பிடிக்காது. எப்போவுமே லாட்ரி டிக்கெட் வாங்குறதே ஒரு வேஸ்ட்டுன்னு அவன் நினைப்பா. நாங்களும் ரொம்பவும் கஷ்டப்படுற ஃபேமிலி, அதனால் லாட்ரி டிக்கெட் வாங்கினா யாருக்கு தான் கோவம் வராது. இதனால் என்னோட மனைவி ரஜினிக்கிட்ட கூட நான் இதை சொல்லலை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் மேற்கொண்டு பேசியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் நான் லாட்ரி டிக்கெட் நம்பரை செக் பண்ணும்போது ரொம்பவும் படபடப்பாயிட்டேன், ஏனே தெரில. இந்நிலையில் இப்போ எனக்கு 7 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. இனி நான் அதை அடைச்சிடுவேன். மேற்படி என்னோட மகளுக்கு நல்ல முறையில் திருமணம் நடத்துவேன். கடைசி பொண்ணு இப்போ தான் படிச்சுட்டுக்கிறா. அவளோட படிப்பு செலவையும் முடித்து அவளுக்கும் நல்ல முறையில் கல்யாணம் பண்ணணும். என்னோட மகனும் படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டு குடும்ப சூழ்நிலைக்காக என் கூட வேலை செய்து வரான். அவனுக்கும் ஏதாவது பண்ணணும். மேற்படி நாங்கள் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு அவர் சொல்லியிருக்காருங்க. வீட்டு செலவுக்கு கொடுத்த பணம் போக மீதி இருக்கும் பணத்தை வச்சு தான் நான் எப்பயாவது 2-3 லாட்ரி சீட்டுகளை வாங்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா அது எனக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்து என்னை கோடீஸ்வரனாகவே ஆக்கியிருக்கு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்னு அவர் சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு ராஜனோட மனைவி பேசும்போது எனக்கு வார்த்தையே வரல. உண்மையாலுமே எங்களுக்கு தான் 12 கோடி விழுந்திருக்கா, என்னால் நம்பவே முடியலன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே போல் இதில் 2வது பரிசு பார்த்திங்கன்னா 5 கோடின்னு சொல்லப்படுதுங்க. இது 50 லட்சமாக 10 பேருக்கு பங்கு பிரித்து கொடுக்கப்படணும். 1 கோடி ரூபாய் 3வது பரிசாக அதை 10 லட்சமாக 10 பேருக்கு கொடுக்கப்படும்னு அந்த லாட்ரி டிக்கெட் தரப்பு சார்பில் சொல்லப்பட்டு இருக்குது. எது எப்படியோ ராஜனோட கூரை வீடு இனிமேல் காங்கிரீட் வீடாக மாறப்போகுதுன்னே சொல்லலாம். அவருக்கு கூரையை பிச்சுட்டு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டிடுச்சுங்க. நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன கருத்து நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லி இந்த வீடியோவையும் அதிகளவு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சற்றுமுன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.